என்னது இது மகுடி எதுக்கு ஊதணும் எதுக்கு ஊதணும் கருப்பனுக்கு பிடிக்கும் ஊதலனா கருப்பனுக்கு பிடிக்காது ஒரு முக்கியமான விஷயம் இத ஊத ஆரம்பிச்சா நிறுத்தப்படாது அப்படி நிறுத்தினா கருப்பனுக்கு பிடிக்காது கடுப்பாய் கண்ணல போட்டுருவாங்க திரும்பவும் சொல்றேன் ஊத ஆரம்பிச்சா நிறுத்தப்படாது நிறுத்தினா கருப்பனுக்கு பிடிக்காது கடுப்பாய் கண்ணல போட்டுருவாங்க ஹலோ அதையே ஊதுறீங்க ஒன்னும் புரியல அதை எடுத்துட்டு சொல்லுங்க அட எடுங்கங்கறல்ல இப்ப சொல்லுங்க அது குடு குடு நான் ஊதுறோம் எதுக்கு கட்டலுக்கு கீழ ஸ்னேக் இருக்கு ஊதுறத நிறுத்தினா கொத்திரும் குடு இங்க இருக்கு நான் சொன்னாங்க ஆமா கீழ தான் இருக்கு சாரி மேடம் தெரியாம சொல்லிருப்பாங்க அத நான் வேற இடத்துல அடைச்சு வச்சிட்டேன் அது தெரியாம சொல்லிட்டாங்க போல இருக்கு பை பதான ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் எவ்வளவோ இருக்கு தூங்குங்க தண்ணி குடுற ஹலோ ஆ மேடம் நான் வீரபத்ரம் பேசுறேன் நீங்க சொன்ன மாதிரி ஷார்பான பசங்களோட ஊர் எல்லைக்கு வந்துட்டேன் ஊருக்குள்ள நான் எங்க வரணும் சொல்லுங்க நீ அங்கேயே இரு எனக்கு தூக்கம் தூக்கமா வருது மேடம் ச்சே நானா நான் சொல்றேங்க என்னடா இந்த நீலாபுரி தூக்கம் தூக்கமா வருதுன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க அண்ணா நைட் தூங்கல போலதுண்ணா சரி
வெயிட் பண்ணி பாப்போம், கண்டிப்பா கூப்பிடுவாங்க. சரிண்ண. இதே குரல் தான் அன்னைக்கு பேசினது. இவன் எதுக்கு இப்ப ஊருக்குள்ள வந்தான்? மறுபடியும் ஸ்கிரீன் லாக் ஆகிறதுக்குள்ள நம்பர் எடுத்துடலாம். போ. டபுள் 9400 4246. என்னடா இன்ஸ்பெக்டர் கதிர்ன? இவன் நமக்கு முன்னாடி இங்க வந்துட்டான். ஜாக்கிரதா, ஒருவேளை அவன் நம்மள பார்த்திருப்பானோ. இல்லண்ண. அண்ணே, தெரியாத ஊரு, ரிஸ்கா இருந்தா போயிடலாம். டேய் சுமாரு, தீபாவளி காசு வேணா? நம்மனா பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், மட நல்ல ரிஸ்க் தண்டா. ஆமாண்ணா, இவ்வளோ தொலைவு வந்துட்டு வெறுங்கையோடு போவேண்ணாண்ணா. அண்ணா, வேலையை முடிச்சுட்டு துட்டு வாங்கி போலாண்ணா, தீபாவளி வேற வருதுண்ணா. நீலாம்பரி மேடத்துக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நம்மளை ஊருக்குள்ளே வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ம், நாம் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ம், நீங்கள் கொடுத்த நம்பர் ரவுடி வீரபத்ரன். கால் ட்ரேஸ் பண்ணி பார்த்ததில் இந்த ஊர் டவலில் இன்னைக்கு மார்னிங் ரிசீவ் ஆயிருக்கேன். அவன் இங்கே தான் இருக்கான். வந்துட்டானா? அண்ணே, நம்ம ஊருக்குள்ள இருக்கானா வசதியா போச்சுன்னு எங்க இருக்கானு கண்டுபிடிச்சு தூக்கிடலானே. மச்சான், எதுக்கு நீங்க எல்லாம் தேடி போறீங்க? நம்ம வேற மாதிரி பண்ணலாம். அவன பாண்டவர் இல்லத்துக்கே வர வைப்போம். எப்படி எப்படி பாண்டவர் இல்லத்துக்கு வர வைப்பீங்க? மல்லிகா, எப்படின்னு சாருக்கு கொஞ்சம் சொல்லு. கதிர், உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நான் யார் தெரியுமா? நீலாம்பரி. ஹே, சான்ஸே இல்ல. நீலாம்பரியோட வாய்ஸ் அப்படியே இருக்கு, எப்படி இதெல்லாம்? இப்படிதான் நாங்க பல பஞ்சாயத்தை சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். யார் குரலா இருந்தாலும் ஒரு தடவை கேட்டா போதும், மல்லிகா குரல் மாத்தி பேசுறதுல எக்ஸ்பர்ட். இதுல மட்டும் இல்ல சார், ஊருக்குள்ள யாருக்கு எங்க தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுலயும் மல்லிகாக்கு இல்லாடி. யோ, மொட்டை எப்படி தொடர்புனா எப்படி? கள்ள தொடர்புன்னு வெள்ளியார்னா கூட பத்தி சொல்லுங்க சித்தப்பு. சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த ரவுடி ஏன் எங்க ஊருக்கு வரணும்? என்ன பிளான் பண்ண போறாங்க? தீபாவளிய பாண்டவர் இல்லத்துல தான் கொண்டாடணும். அம்மா அப்பா மாமாவை வர சொல்லுன்னு நீலமரியத்தை சொன்னாங்க. நானும் போன் பண்ணி வர சொல்லிட்டேன். நீலாம்பரி பாண்டவர் இல்லத்துல தான் இருப்பாங்க, ஆனா தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. இங்க இருங்க சார், தீபாவளி காத்துட்டு இருக்க முடியாது. என்ன பண்ண சொல்லுங்க, கழுதி முடிச்சு விட்டுருவான். சார், ரவுடி பசங்க வந்திருக்கிறது பெரிய எனக்கு தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டாரு. இது வரைக்கும் சொல்லாம இருந்ததே தப்பு தான். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்டா போயிடும். இதனால பாண்டவர் சிக்கல்னா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அன்பு தம்பி, நாம எதுக்காக இவ்வளவு பொறுமையா இருக்கோம் உங்களுக்கு தெரியாதா? எதுக்காக? யோ மச்சான், எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? இப்போ அன்பு மாமா, இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னால நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, ப்ளீஸ். தீபாவளி வரைக்கும் நம்ம பாண்டவர் இல்லத்திலே இருக்கணும்னு நம்ம யார்கிட்டயுமே கேட்காம அவங்களே முடிவெடுத்திருக்காங்க. கயல் சார், மைக் செட் பண்ணியாச்சுல்ல, என்ன பேசினாலும் நமக்கு தெரியும். ஆமா சார், முதல்ல நீலாம்பரியோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரவுடிங்களும் நீலாம்பரி மேடமும் ஊரை தாண்டக்கூடாது, தாண்ட விட மாட்டோம். டிபார்ட்மெண்ட்ல ஹெல்ப்புக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க சார். நான் லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். போலாமா? நீலாம்பரிய போய் நம்ம வாட்ச் பண்ணனும். நீங்க எல்லாரும் பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சித்தப்பு போலாமா? உங்களுக்கும் சித்தப்பா? அவர் ஊருக்கே சித்தப்பு. வாங்க போலாம். போலாம் வாங்க. குட்டி எங்க? நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துறேன். சரி.